அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் உயிர்மை எழுத்துக்களில் ஓ வரிசை எழுத்துக்களை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஓ என்பது உயிர் எழுத்தில் குறிலா நுழிலா? ஆமாம், ஓ என்பது உயிர் எழுத்தில் உயிர் குறில் வகையை சார்ந்தது. உயிர் குறில்கள் என்னென்ன? ஆகிய ஐந்து எழுத்துக்களும் உயிர் குறில்கள். உயிர் நெடில்கள் என்னென்ன? எழுத்துக்களும் உயிர் நெடில்கள் ஆகும். சரி, ஓ வரிசை எழுத்துக்களை அறிந்து கொள்ளலாமா? உயிர்மை எழுத்து என்றால் என்ன? உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகும் எழுத்துக்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள் என்று பெயர். இன்றைய வகுப்பில் நாம் மெய்யெழுத்துக்களோடு உயிர் எழுத்தான ஓ என்ற எழுத்து சேர்ந்து என்னென்ன எழுத்துக்கள் பிறக்கின்றன என்பதனை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அறிந்து கொள்ளலாமா? முதலில் இக் கூட்டல் ஓ கோ. இது என்ன? இக் என்பது மெய்யெழுத்து, ஓ என்பது என்ன? உயிரெழுத்து. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து நாம் உச்சரிக்கும் போது இக் கூட்டல் ஓ கோ கோ என்று உயிர்மை எழுத்து உருவாகின்றன. அடுத்து இங் கூட்டல் ஓ ஞோ, இத் கூட்டல் ஓ சோ, இந்த் கூட்டல் ஓ ஞோ, இட் கூட்டல் ஓ டோ, இங் கூட்டல் ஓ நோ. அடுத்து இது என்ன எழுத்து? ஆமாம், உயிர்மை எழுத்தில் இத் என்பது என்ன? இப்
கூட்டல் ஓ போ இம் கூட்டல் ஓ மோ இ கூட்டல் ஓ யோ இர் கூட்டல் ஓ ரோ இல் கூட்டல் ஓ லோ யு கூட்டல் ஓ வோ இல் கூட்டல் ஓ ரோ இல் கூட்டல் ஓ லோ இர் கூட்டல் ஓ ரோ இன் கூட்டல் ஓ நோ. இன்றைய வகுப்பில் நாம் மெய்யெழுத்துக்களோடு ஓ என்னும் உயிரெழுத்து சேர்ந்து உருவாகும் உயிர்மை எழுத்துக்களை அறிந்து கொண்டோம். நன்றி.